வணக்கமில்லை. சென்னையே மொத்தமாக அழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாக இருக்குங்க. சென்னையில் மட்டுமே பேய் மழை பொழியுமா, கிட்டத்தட்ட 400 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை கொட்டுமா சென்னையில் மட்டுமே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, சென்னையில் மட்டுமே இவ்வளோ மழை பொழியுமா, உடனே எல்லாரும் வந்து உயரமான இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி பல அதிர்ச்சியான அப்டேட்டுகள் வெளியாக இருக்கு. இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், அதை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதி மற்றும் புதுச்சேரியை நோக்கி நகருமாம். அதேபோல தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. மேலும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை புதன்கிழமை அல்லது நாளை மறுநாள் வியாழக்கிழமை வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று கனமழை பெய்தும் வருகிறது. நேற்று இரவு கனமழை பெய்த நிலையில் இன்றும் மீண்டும் காலை முதல் கனமழை பெய்ய தொடங்கியும் உள்ளது. நேற்று அக்டோபர் 14 சென்னைக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 115 மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. இன்று ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. 204 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாளை அக்டோபர் 16 சிவப்பு அலர்ட், அதாவது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. 204 மில்லிமீட்டருக்கு மேல் எவ்வளவு வேண்டுமானாலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே போல அக்டோபர் 17 சென்னைக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 115 மில்லிமீட்டர் வரை மழை பொழியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட சென்னைக்கு மட்டுமே 400 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை கொட்டும் என அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தும் வருகிறது. குறிப்பாக எழும்பூர், சிந்தாரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம் உட்பட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அதேபோல சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கனமழையின் காரணமாக அலுவலகம் செல்லுவோர், வாகன ஓட்டிகள் பெருமளவில் அவதிப்பட்டு வருகிறார்கள். தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 15 டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் எனவும், ஒரு சில இடங்களில் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அந்த வகையில் 15 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் எனவும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல நாளை 16 திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பும் உள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவப்பு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் அதாவது 17 அன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பும் உள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும், வடகிழக்கு பருவமழை நாளையோ அல்லது நாளை மறுநாள் தொடங்கும் எனவும், வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது எனவும்,
பருவமழை காலங்களில் பெய்யும் மழையால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஆய்வு மைய இயக்குநரான பாலச்சந்திரன் கூறியிருக்கிறார்.